அண்ட் ரேவன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இங்கே தான் இறங்கியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஜிபி டெபிள் கேமிங் இருக்கிறாங்க. ஸோ குரோனோ போட்டு வேகமாக ஓடிட்டுருக்காரு. ஓ மை காட். ஸோ ரெண்டு டீம் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது. நம்ம இவங்க பீஸ்ட் கேமிங் வந்து அப்சர்வேட்டரி போயிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியாத. ஸோ டெபிள் கேமிங் வந்து அந்த ஃபைட்டை எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கவனிக்கலையான தெரியல. பட் இவங்க வந்து நம்ம ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், மீன் சுற்றி வளைச்ச மாதிரி இருக்காங்க. டெட் ஒருவேளை இவங்க டெபிள் கேமிங் வந்து டிஜிபி டெபிள் கேமிங் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃபைட் ஒன்று நடக்க போதே அண்ட் பக்கத்தில் வந்திருக்காரு ஒருத்தர், அங்கே அடிக்க ஆரம்பிச்சார். நிக்கி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சார். ஓ ஒரு குரோனோ, யார் போட்ட குரோனோ மேலே ஏறிட்டார் இருக்கு. அண்ட் அடி விழுது ரேவன் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வேற லெவல் அடி விழுது. டிஜிபி டெபிள் கேமிங்கில் வந்து ஒருத்தர் நாக்கு அண்ட் இன்னொருத்தருக்கும் சைலேருந்து அங்கே வேற லெவல் அடிச்சிட்டு இருக்காங்க. வெறித்தனமான ஹிட் விழுந்துட்டு first blood first blood பாத்தீனா வந்து அஸ்வின் வந்து கில் எடுத்துக்கிறாங்க from oh my god அஸ்வின் வந்து first blood எடுத்துக்காரு. so tgp devil game தான் இப்போதைக்கு நியூ கில் லீடர் because வந்து ரெண்டு கில் எடுத்துக்காங்கல, இல்ல ஒரு கில் எடுத்துக்காங்க. so ஒரு கில் எடுத்து கில் லீடர் பொசிஷன் புடிச்சறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு கில் எடுத்துக்காங்க. so ரேவன் அஜித் பாத்தீனா வந்து அவரும் ஒரு கில் எடுத்துக்காரு. ரேவன் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா வந்து இவ்ளோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆகணும் நினைக்கவே இல்ல because வந்து ஃபைனல்ஸ்ோட first match அப்படிங்கறனால so கொஞ்சம் ரிஸ்கியான match தான். ரிஸ்கியான இடத்துல இருக்காங்க. அண்ட் அங்கே இன்னொரு ஃபைட் போயிட்டு இருக்குது. டிராகன்ஸ் பிரிடேட்டோ, ஓ மை காட், பிரிடேட்டரை வந்து கில் எடுத்துருக்காங்க டிராகன்ஸ் டீமில். ஸோ அந்த ஃபைட்டு கூட போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஓ மில்லு கிட்ட போன இறங்கினாங்களா அந்த ரெண்டு டீம் கிட்டே தான் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மில்லு கிட்ட போனது வந்து நம்ம இவங்க டீம் அவுட் ஆஃப் லெவன் டிராகன்ஸ். ஓ மை காட். ஸோ டிராகன்ஸ் டீம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு அட்டாக் கொடுத்த டீம் கிட்ட ஃபைட்டு மூணு பேரை நாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஆல்ரெடி காலி, ரெண்டு பேர் ஆல்ரெடி நாக்கு. ஸோ டிஜே கேமர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ டீம் அவுட் ஆஃப் லெவன் வந்து நியூ கில் லீடர் போச்சுன்னு அண்ட் டீம் காட் எலிமினேட்டட். ஓ மை காட், ஷட் டவுன் ஆயிருக்குது நம்ம டிராகன்ஸ் டீம். ஸோ டீம் டிராகன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாலு கிலோட டீம் அவுட் ஆஃப் லவ் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. வெறித்தனமாக ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்குவாட் வைப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி நடக்காது, பட் ஃபைனல்ஸில் வந்து வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரேவன் ஸ்போர்ட்ஸ், ரேவன் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஓ வேறு லெவல் அடி. ஷிவ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கவர் எடுத்து ஒரு ஷாட்டை போட்டு முடிச்சார். அண்ட் ரெண்டு பேர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான், நிக்கி மட்டும் தான் இருக்காரு. நிக்கி வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாரு, பட் முடியல. ஏய் அண்ட் கீழே குஸ்டார் கைஸ் அவர் தான் லாஸ்ட் ஒன்ஸ். அவரும் வந்து எலிமினேட் ஆகிட்டு முடிச்சிட்டாரு கைஸ். டிஜிபி டெபிள் கேமிங் காட் எலிமினேட்டட். ஸோ ரெண்டு டீம் டக்கு டக்கு எலிமினேட் இருக்கு. கண்டிப்பாக ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அவங்க டீம்மேட் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து டெட் ஷாட் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு டெட் ஆனார். டெட் ஆனாலும் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடண்டோடய ப்ளே பண்ணி அந்த ஒரு டீம் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்ல, மூணு பேரோட ரேவன் ஸ்போர்ட்ஸ் இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ பிசி கேமிங் அதுக்கடுத்து இவங்க. ஓ மை காட், ஸோ இங்கே ஃபைட் நடக்க போகுது டெஃபினட்டாக. ஹெல்கூபிட்ஸ் வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் போயிருக்காங்க. ஓய்யோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டா, ரொம்ப பக்கத்தில் ஏறிட்டாங்க கைஸ், பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்கூபிட்ஸ் எதிர்பார்க்கல, ரமேஷ் வந்து நாக் பண்ணிட்டாங்க கைஸ். ரமேஷ் வந்து டெஃபினட்டாக எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ரமேஷை நாக் பண்ணிட்டாங்க. ஒரு டபுள் வெக்டார் கைஸ் கண்டிப்பாக இவ்வளோ லூட் வச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ஹெல்கூபிட்ஸ் நேராக போயிட்டாங்க, அதுவும் அவர் கையில் பார்த்தீங்கன்னா டபுள் வெக்டார். ஸோ பக்கத்தில் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ நியூ கில் லீடர் பொசிஷன் வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ் எடுத்துருக்காங்க பிகாஸ் வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ் இப்போ இங்கே ஒரு ஒரு கில் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால ஹெல்கூபிட்ஸ் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. இன்னசென்ட் அண்ட் லண்டன் ரெண்டு பேர் பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா லூட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க, வந்து நேராக வந்து ரெண்டு பேர் வந்து டக்குன் டவுன் சடனாக டவுன் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிசப்பாயின்டான ஒரு விஷயம் தான். ஸோ டீம் 11 பார்த்துருக்கோம். ஸ்பார்க்ஸ் டீம்ஸ் அவங்களும் வந்து பீக் பக்கம் தான் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ பீக்கில் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபைட் இருக்கு போல இருக்குது. ஏன்னா பீக்கில் தான் வந்து சென்ட் ஜோன் முடியுது என்னன்னு தெரியல. அடுத்த ஜோன் வந்து பீக்கில் வருமா என்னன்னு தெரியல. ஜோன் செக் பண்ணலாம் இந்த சைடு ஏறாங்க போல இருக்கு. அண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஃபைட் பிட்வீன் டீம் பர் 5 கிளாஷ்மி அண்ட் ஸ்பார்க்ஸ். கிளாஷ்மி ஓப்பனில் மாட்ட போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. பார்த்துட்டார் செல்வா, பார்த்துட்டார் போல இருக்கு செல்வா பார்த்துட்டேன். பட் நாலு பேர் ஒரே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபுல்லாக பேக் அடிச்சு உள்ள ஏறிட்டாங்க பாஸ். ஏன்னா ஓப்பனில் பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சர் ஜோன் விழுந்துருக்குது. ஸோ ஸ்பார்க்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸ்பார்க்ஸ் நேராக அந்த வீட்டை பிடிக்கிறது நல்லது. ஸோ நேராக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சேஃப்டி ஃபார் சேஃப்டி. அண்ட் ஒரே ஒருத்தர் மட்டும் கிளாஷ்மி ஸ்கூலில் ஒரே இடத்துல வெளியே இருக்காங்க. ஸ்பார்க்ஸ் டீம் வந்து ரெண்டு பேர் வெளியில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகிறது பெட்டர் தான். வீட்டுக்கு போயிடுவார் நினைக்கிறேன். செல்வாக்கு நல்லா அடி உழுது ஒரு 30-30. ஓ மை காட். ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 பவர் கிட்ட குறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பீஸ்ட் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபைட் எடுத்துருக்கிறாங்க. நம்ம இவங்க எந்த டீம்னா நம்ம இவங்க பயோவார் டீம் தான். பயோவார் டீம் தான் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ பிஜி தலை பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே நிற்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பீட்டை டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு பார்த்தா தெரியுது. ஸோ மணி ஜூனியர் பக்கத்தில் வந்து ஸ்கோப் பண்ணிட்டுருக்காரு. ஏடபிள்யூம் கையில் வச்சிருக்காரு அவர். ஏடபிள்யூம் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏடபிள்யூம் எஸ்கேஎஸ் அந்த மாதிரி கன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் டக்கு நீர் அடிச்சாங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்டாக மணி ஜூனியர் வந்து நாக் பண்ணுற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் பிஸ்டி கேமிங் ஹோல்ட் பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏறி அடிக்கலாம் என்ன கேட்டால் இப்போ வந்து ஐ மீன் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு, நேராக நின்றுட்டுருக்காரு. ஐ திங்க் வெங்கட் மாட்ட போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். கவனிச்சார் கைஸ், கவனிச்சார் வெங்கட், கவனிச்சார். ஊ செம்மையான ஹிட்டு, ஒரு க்ளீன் ஹிட்டு நாக். ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு பவர் கம்மி தான், பட் உள்ள வந்து அடிச்சிட்டாங்க டபுள் வெக்டார். ஸோ டீமுக்கு ஒருத்தர் டபுள் வெக்டார் வச்சிருக்காரு. வேற லெவல் பா டபுள் வெக்டார் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தை வெறித்தனம் பண்ணிட்டாங்க.
முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம் இல்லப்பா. ரெண்டு பேர் வந்து கில் பண்ணிட்டாங்க. பிசி கேமிங் டபுள் கில். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு நேடு பறந்து வருது, நேடு பறந்து வருது. ரெண்டு கில்ல மோனி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டபுள் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு குளூவால் போட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏறினார் அப்படின்னு வந்து முடிச்சு விடலாம். ஃபைட் வந்து பிட்வீன் நம்ம இவங்க பிஸ்டி கேமிங் அண்ட் இதுக்கு போயிட்டு இருக்கு. யாருன்னா பயோவார் போயிட்டு இருக்கு. பிசிஎம்ல ரெண்டு பேர் சடனாக லாக் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் டபுள் வெக்டர் தான் வேலை செய்யுது. டபுள் வெக்டர் வேற லெவலில் வேலை செய்யுதுப்பா, வெறித்தனமாக வேலை செய்யுது. நேடு கையில் எடுத்திருக்காரு, மணி ஜூனியர் நேடு கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக குக் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். நேடு ஒன்று வருது. அண்ட் காலி கைஸ் டீம் காட் எலிமினேட்டட். பிஜி பிஸ்டி கேமிங் காட் எலிமினேட்டட். கிளாஷ் ஓசி ஓ ஹாக்ஸ் டீமை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாக்ஸ் டீமில் ஒரே ஒருத்தர் கியூபி ஹாக் மட்டும் தான் இருக்காரு. ரெண்டு பேர் டவுன் பண்ணியிருக்காங்க. கிளாஷ் ஓசி டீமுக்கு ஒரு ஃபைட் முடிச்சிட்டாங்க. அனதர் டீம் காட் எலிமினேட்டட். நம்ம டீம் ஹாக்ஸ் காட் எலிமினேட்டட் கைஸ். டீம் ஹாக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. நம்ம கிளாஷ் டீமுக்கும் கிளாஷ் பி டீமுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு பீக்ல ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அதை போய்ட்டு நம்மளால் பார்க்க முடியல. நாலு டீம் இருக்குது கைஸ். இந்த ஒரு கரண்ட் சீன்லேயே வந்து நாலு டீம் இருக்குது. நாலு டீம் கிட்ட வந்து மீன் கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கா, தேர்ட் பார்ட்டி போயிட்டு இருக்கா தெரியல. ரேவனி ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டீம் பாய்சன் உள்ள வந்திருக்காங்க. ஏகப்பட்ட குளுவால் நம்மளால் பார்க்க முடியுது. ஏகப்பட்ட குளுவால் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல. ஸோ டீம் பாய்சன் என்ன கேட்டால் உள்ள போகலாம். இப்போ தான் உள்ள வராங்க அவங்க. பட் ரேவனி ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் அங்கே தான் இருக்காங்க. ஒரு நேடு பறந்து போயிருக்குது. அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. அஜித்துக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. மூணு பேர் த்ரீ வர்சஸ் ஃபோர். ஒரு 92 பட் இவர் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க. டீம் பாய்சன் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏறி ஒருத்தர் செம்மையாக ரெண்டு பேர் ஷார்ட் ரேஞ்ச் டபுள் வெக்டார் கைஸ். டீம் ஸ்பார்க்ஸ் எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ வேற இடத்துல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. டீம் ஸ்பார்க்ஸ் எலிமினேட் ஆயிருக்கு. இந்த ரேவனி ஸ்போர்ட்ஸில் யார் இருக்கான்னு தெரியல எனக்கு. ரேவனி ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் இருக்கார் போல இருக்கு, தெரியல என்னான்ட்டு. அண்ட் இன்னொரு டீம் உள்ள வந்திருக்கு கைஸ். நம்ம இவங்க பயோவார் டீம் வந்து உள்ள வந்திருக்காங்க. பயோவார் டீம் உள்ள வந்திருக்காங்க. அப்போ பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு அவர் இல்லையா. ஸோ அங்கே தான் இருக்காரு. ஸோ தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு பயோவா டீம் உள்ள வந்துருக்குது. பயோவா டீம் வந்து வேகமாக உள்ள பூந்துட்டாங்க. கில் கவுண்ட்டுக்காக செம்மையாக உள்ள பூந்துருக்காங்க. தேடி வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ மேலேருந்து அடிக்கிறாங்க. இப்போ கீழே உட்காந்து அடிக்கிறான்னு பார்த்துருக்காரு வெங்கட். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் வந்து டீம் பாய்சன் கோயிங் டு ஹெல்மெட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கில்லுக்காக எல்லாம் வெறித்தனம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ரேவனி ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் அலைவ். ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ரேவனி ஸ்போர்ட்ஸில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஷிவ் அலைவ். ஷிவ் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார் உள்ளே. ஸோ இவ்வளோ ஃபைட்டுக்கு நடுப்புற. பட் இந்த நேடு வந்து தேவையில்லாத நேடுன்னு நினைத்தது. யார் போட்டா நேடுன்னு நினைத்தரில்ல. ஸோ ஸ்டில் வந்து ஜோனில் தான் இருக்கிறாரு. ஸோ பயோவார் டீம் வந்து வெறித்தனமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த சைக்கிள் ஃபோரில் தான் உள்ள வந்திருக்காங்க. டயர் டூலேருந்து ப்ரமோட் ஆகி டயர் ஒன் உள்ள வந்திருக்காங்க. பட் உள்ள வந்த அன்னைக்கு அப்படி வெறித்தனமான ஒரு அட்டாக். ஷிவ் ஸ்டில் உள்ள வரல. ஷிவுக்கு பவர் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கிளாஷ்மி கிளாஷ்மி ஸ்குவாட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் ஜோன் போகாமல் வந்து இப்படி பார்டர்லேயே சுற்றிட்டு இருக்காங்க கிளாஷ்மி ஸ்குவாடு. அண்ட் ஷிவ் ஏகப்பட்ட குளுவால் போட்டு உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டார் கைஸ். வேற லெவலில் உள்ள வந்திருக்காரு ஷிவ். பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வந்து இன்னும் அலைவாக வச்சிருக்காரு உள்ள. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே வந்து நம்ம பயோவா டீமில் ரஃபேல் உட்காந்துருக்காரு. ரஃபேல் கண்டிப்பாக இந்த சீவரை பார்த்துருப்பாரு. அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்குவாடு போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏழு கில் எடுத்திருக்காங்க சோஃபார். அண்ட் கிளாஷ்மி டீமை வந்து உள்ள வர விடாமல் அடிச்சிருக்காங்க. என்ன கேட்டால் கிளாஷ்மிஸ் டீம் வந்து பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஜோன் வந்து டோட்டல் ஓப்பனில் வந்துருக்குது. ஸோ அதனால் வந்து வேறு வழியே கிடையாது. அதனால் மேபி சைடு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஷ்மி ஸ்குவாடுக்கு வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இது. ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அண்ட் அகைன் இன்னொருத்தர் நாக்கு மேடி ஐ திங்க் கிளாஷ் மேடி நாக்கு. கிளாஷ் ஓசி மட்டும் தான் இருக்காரு கைஸ். கிளாஷ் ஓசி மட்டும் தான் இருக்காரு. அண்ட் பெரும் அஞ்சே அஞ்சு பவர் தான் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கேப் கூட விடாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. லைட்டாக கேப் கிடைச்சாலும் காலி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காலி பண்ணிட்டாங்க. ஸோ கிளாஷ் மீட்டி எலிமினேட் இருக்கு. நாலு டீம் அண்ட் 11 அலைவ். ட்ரிப்பிள் கில் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து 9 கில்ஸோட வந்து இவங்க பயோவார் டீம் இருக்குது. கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ரேவன் ஷிவ் ஓ மை காட் கையில் டபுள் வெக்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் காலி பண்ணிட்டாங்க. ஐ திங்க் வந்து நம்ம இவங்க டீம் உள்ள விடாமல் அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பயோவார் டீம். ஸோ தேவையில்லாத ஒரு குளுவால் தான். பட் இருந்தாலும் மேலேருந்து சமையல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவரால். வெறித்தனமான அட்டாக் உழுது. எல்லா பக்கத்துலையும் வெறித்தனமாக அட்டாக்கு. எலிமினேட் ஆகிட்டார். நாக் ஆகிட்டாரு ரஃபேல். ரஃபேல் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தாரு. டீம் வேஸ்டட் உள்ள வந்திருக்காங்க. டீம் வேஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபார் மூணு கீழே எடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டே ரெண்டு டீம் தான் கைஸ். ரெண்டே ரெண்டு டீம் தான். பயோவார் சாரி டீம் அவுட் ஆஃப் லவ். ஸோ பயோவார் காலி பண்ணா டீம் அவுட் ஆஃப் லவ். டீம் வேஸ்டடும். டீம் வேஸ்டில் ஒரே இடத்த சைக்கோ மட்டும் தான். டபுள் வெக்டர் வச்சிருக்காரு கையில் முடிச்சாங்க கைஸ். டீம் வேஸ்டர் காட் எலிமினேட்டட். அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவ் ஒரு சூப்பரான பூயா கைஸ். சீரியஸ்லி வெறித்தனமான பூயா. ஸ்டார்டிங்கில் கில் கவுண்ட் ஆரம்பிச்சாங்க. டீம் ஒரு ஸ்குவாட் வைப் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ கடைசி வரைக்கும் சூப்பராக கில்லை எடுத்து அண்ட் கில் எல்லா டீமே நல்லா அட்டாக் கைஸ். எல்லா டீமும் நல்லா ஃபைட்டில் எங்கேஜ் ஆனாங்க. எல்லா டீமே செம்மையாக ப்ளே பண்ணாங்க. சூப்பர் ஃபைட்டை பார்த்தோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்க வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப்